ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம சமையல ரொம்பவே ஹெல்த்தியான பன்னீர் மசாலா தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க பன்னீர் மசாலா தோசை செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தோசைக்கல் வச்சிடலாம் தோசைக்கல் நல்லா சூடு இரட்டும் இப்போ இதில் ஒரு கரண்டி அளவுக்கு தோசை மாவை சேர்த்துறலாம் நல்லா மெலிசா தோசையை ஊற்றிடுங்க பாருங்க நல்லா மெலிசாக ஊற்றியாச்சு இப்போ இதுல கொஞ்சமா நெய் இல்லைன்னா என்ன சேர்த்துக்கோங்க நான் பன்னீரை உதிர்த்தி வச்சிருக்கேன் இத கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கை அளவுக்கு பன்னீர் சேர்த்துக்கலாம் இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியா நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் பச்சை மிளகாயும் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி பிடிக்கணும் நிறைய சேர்த்துக்கோங்க நான் அரை தக்காளியை சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்திருக்கேன் பொடியா நறுக்கின கொடை மிளகாய சேர்த்திடலாம் இது மேல கொஞ்சமா பண்ணி வச்சுட்டு சில்லி சாஸ் இருந்தா ஊத்திக்கோங்க இல்லைன்னா தேவையில்லை நான் கிரீன் சில்லி சாஸ் ஒரு டேபிள் அளவுக்கு சேர்த்திருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துடலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே நான் தக்காளி தொக்கு எப்படி செய்யறதுன்னு போட்டிருக்கேன் அதுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தக்காளி ஊர்கா சேர்த்தரலாம் ஏன்னா தக்காளி ஊருகா சேர்த்து செய்யும் போது இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும் இது எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டு ஒன்னாக கலந்து விட்டுருங்க பன்னீரில் மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து வரட்டும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இது எல்லாத்தையும் தோசை மேலே நல்லா லெவல் பண்ணி விடலாம் பரப்பி விட்டுருங்க நம்மளோட இந்த ஹெல்த்தியான பன்னீர் தோசை ஒன்று சாப்பிட்டாவே போதும் வயிறு ஃபுல்லாகிடும் எல்லாத்தையும் ஈவனா நல்லா பரப்பி விட்டாச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து செஞ்சால் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் நெய் சேத்தாச்சு இப்போ இது அப்படியே மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விட்டுரலாம் மிதமான சூட்லேயே வேகட்டும் நான் வந்து இரும்பு சட்டியில் ஊத்துறேன் அதனால கருகாது மிதமான சூட்லயே வச்சு ஊத்திக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க தோசை எல்லாம் நல்லா கிறிஸ்பியா இருக்கு பன்னீரும் நல்லா வெந்திருக்கும் இது அப்படியே பொறுமையா மடிச்சு விட்டுருங்க நம்ம திருப்பி வேக போகணும்னு அவசியம் இல்ல அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வெந்ததுனால அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க பார்த்து பொறுமையா மடிச்சு விடுங்க அவ்வளவுதாங்க நம்மளோட சுவையான ரொம்ப ஹெல்த்தியான பன்னீர் தோசை சூப்பரா ரெடி ஆகிடுச்சு இந்த பன்னீர் தோசைக்கு தேங்காய் சட்னி தொண்டு சாப்பிட்டா ரொம்பவே சுவையா இருக்கும் நீங்களும் இந்த ஹெல்த்தி பன்னீர் தோசையை செஞ்சு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க